Welcome to Balloon Vision. Wish you a Merry Christmas. Wish you a Merry Christmas. Video clip பார்த்தக்கு நடி ஒரு magic பார்க்கலாம். ஓ, magic ஆ? கேட்கும் interesting-ஆ இருக்குக்கா. சரி, சீக்கிரமா பண்ணலாம்க்கா. இப்போ இல்லை நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். இதை பாருங்க. இது மாதிரி டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் திருப்பி காட்டுறேன். தண்ணி எங்கக்கா போச்சு? இந்த மேஜிக் எப்படி பண்ணன்ட்டு நான் இந்த வீடியோ அண்டில் சொல்கிறேன். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக என்ன எக்ஸ்பெரிமெண்ட்க்கா பண்ண போகிறோம்? எட்டு நம்ம ஃபேக் ஸ்னோ பண்ண போகிறோம். ஃபேக் ஸ்னோ குளிரும்மாக்கா? நான் ஸ்கொட்டர் போட்டுட்டோமாக்கா? இல்லை இல்லை, இந்த ஸ்னோ வந்து குளிராது, பார்க்கறதுக்கு ஸ்னோ மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குக்கா. வாங்கக்கா, சீக்கிரமாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பவுடர் பேர் வந்து சோடியம் பாலியாக்ரேட். இதை சூப்பர் அப்சார்பண்ட் பாலிமர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு 100 1000 டைம் வரைக்கும் வாட்டரை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. தேவையான பொருட்களில் இந்த பவுடர், அதுக்கடுத்து இந்த வாட்டர். உங்ககிட்ட இந்த பவுடர் வேணும்னா அமேசானில் நீங்கள் வந்து ஃபேக்ஸ்னு டைப் பண்ணாலே கிடைக்கும். இது இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம சின்ன பசங்களுக்கு, குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணுற ப்ராடக்டில் இருக்குது. அது என்னதுன்னா, இதுக்குள்ளே கூட அந்த பவுடர் இருக்குது. இங்கே நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணு. இப்போ சிசர் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் சைடில் கட் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும். அதில் காட்டன்லாம் வச்சுருக்கோம். அந்த காட்டன் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் லைட்டாக கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருந்து ஒரு லேயர் வரும். அதுக்குள்ளே தான் அந்த பவுடர்லாம் இருக்கும். சரி, இப்போ இந்த பஞ்சை தான் நம்ம செப்பரேட் பண்ணோம். இந்த பஞ்செல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஓகே, இது மாதிரி பவுடர்லாம் அழகாக ஒரு பவுலில் செப்பரேட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்ட்டு உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல, இன்னொரு வேவும் இருக்குது, அதையும் சொல்கிறேன் இருங்க. ஓகே, இந்த லேயர் எடுத்து இது மாதிரி ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றி 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்னோ வந்துடும் நம்மளுக்கு. ஃபேக் ஸ்னோ பாருங்கள். இப்போ நாங்களும் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டோம். இதை பாருங்கள், அழகாக ஸ்னோ வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஜெல்லாகிடும். ஓகே, நம்மளோட ஃபேக் ஸ்னோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம இக்லோ செய்யலாம். இதை வச்சு நம்ம கிறிஸ்மஸ்க்கு அழகாக டெக்கரேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது நாங்கள் வந்து 3 செஞ்சுருந்தோம்ல, அது 3 கலெக்ட் பண்ணி தான் இக்லோ செய்ய போகிறோம். இதை பாருங்கள், நானும் எங்களோட சிஸ்டர்ஸும் சேர்ந்து இக்லு செஞ்சிட்டோம். இப்போ இதில் நாங்கள் டெக்கரேட் செய்யணும் 3 சேர்ந்து. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், எங்களோட இக்லூவில் நாங்கள் ஒரு போலார் பியர் வச்சுருக்கோம். இன்னொரு போலார் பியர் ரெடி ஆகிக்குது. அதுக்கடுத்தது கிறிஸ்மஸ்ன்றதுனால நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சுக்கிறோம். இதில் கடுகு வந்து நமக்கு கண்ணாக வச்சுருக்கோம், குண்டூசி வச்சு மூக்கு வச்சுருக்கோம், இக்லு செஞ்சுருக்கோம், கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சுருக்கோம் பேப்பரால். அதுக்கடுத்தது இன்னொரு போலாபியர் ரெடி ஆகிக்குது பாருங்கள். இதை வந்து எங்கள் சிஸ்டர் வந்து செஞ்சுக்கிறா. இதை பாருங்கள், கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பின்னாடி பாருங்கள், நாங்கள் ஸ்னோ ஸ்ட்ரம் செஞ்சுருக்கோம். இதை வந்து நாங்கள் போன வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா அதோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதை தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ எங்கள் இக்லூவில் ஸ்னோ ஃபால்ஸ் வருது. இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாவ், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செய்யணும். செஞ்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இல்லை இந்த இக்லூ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எங்கள் இக்லூவில் நிறைய பனி பழிஞ்சதுனால வாங்க க்ளீன் பண்ணிடலாம். இது மாதிரி குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் பண்ணி காட்டினீங்கன்னா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். செம ஜாலியாக இருக்குது இது பண்ணும் போது.
நான் ஸ்டார்டிங்கில் மேஜிக் ட்ரிக் பண்ணியிருந்தேன்ல, அது எப்படி சொன்னேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கிளாஸில் நாங்கள் சோடியம் பாலிகிரேட்டு பவுடர் போட்டிருக்கோம். அதில் இப்போ வாட்டர் ஊற்றினோம், அதோட அப்சர்வர் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அது ஜெல் ஆகிடுது. ஜெல் ஆனோடனே அதனால் கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ நம்ம திருப்பும் போது அது கீழே சிந்தாமல் இருக்குது. அதுதாங்க நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இக்லு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.